புதிய சைபர் கிரைம் ஒன்று வந்திருக்குது. இது எப்படின்னா, உங்களுக்கு ஒரு ரெக்கார்டட் மெசேஜ் வரும், இந்த மாதிரி நீங்க அனுப்பிச்சிருந்த பார்சல் திரும்பி வந்திருக்குது, எனவே இதை பத்திய தகவல் தெரியணும்னா பிரஷ் ஒன் அப்படின்னு வரும். நீங்க ஒன்ன பிரஷ் பண்ணி என்னன்னு கேட்பீங்க, இந்த மாதிரி நீங்க மும்பையிலிருந்து தைவானுக்கு அனுப்பிச்ச பார்சல் திரும்பி வந்திருக்குது. திரும்பி வந்தது மட்டும் இல்ல, இது வந்து போதைப் பொருட்கள் எல்லாம் இருக்கிறது, இதுல வந்து பாஸ்போர்ட் எல்லாம் இல்லீகல் பாஸ்போர்ட் எல்லாம் இருக்கு, எனவே நாங்க இது சம்பந்தமா போலீஸ்ல புகார் கொடுத்துருக்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே நீங்க ஷாக் ஆகி போயிருவீங்க. நீங்க இப்ப உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு கனெக்ட் பண்றோம்னு சொல்லி ஒரு நம்பருக்கு கனெக்ட் பண்ணுவாங்க. அந்த போலீஸ் ஆபீசர் வந்து உங்கள்கிட்ட பேசும்போது அந்த ஸ்டேஷனுடைய வயர்லெஸ் செட் அதனுடைய கம்யூனிகேஷன் எல்லாம் போயிட்டு இருக்கும், நீங்க நம்பிடுவீங்க. இந்த மாதிரி உங்களுடைய ஆதார் கார்டு உங்களுடைய பேங்க் ஐடியை வச்சுதான் இந்த மாதிரி மோசடி பண்ணிருக்கிறாங்க, போதைப் பொருளை ஏற்றுமதி பண்ணிருக்கிறாங்க. உங்க ஆதாரை பயன்படுத்தி உங்க அக்கௌண்ட்டை பயன்படுத்தி நிறைய பல கோடி ரூபாய் பணம் வந்திருக்குது, உங்க மேல வழக்கு பதிவு பண்ண போறோம், உடனடியாக விசாரணைக்கு நீங்க வாங்க அப்படின்னு கூப்பிடுவாங்க. நீங்க சொல்லுவீங்க, இல்லைங்க நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியரு, நான் இந்த மாதிரி ஒர்க் பண்றேன், அதனால இந்த மாதிரிலாம் பண்றது இல்லையான்னு சொல்லுவாங்க. இல்லை இல்லை அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, உங்களுடைய நம்பரை பயன்படுத்தி தான் செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு கூப்பிடுவாங்க. அப்புறம் நீங்க அவங்கள்ட்ட தொடர்ந்து பேசும்போது அந்த போலீஸ் இன்னொரு போலீஸ் ஆஃபீஸர் கனெக்ட் பண்ணுவாங்க. அவர் சொல்லுவார், கவலைப்படாதீங்க, உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம், நீங்க ஒரு பப்ளிக் ப்ராசிக்யூட்டரை கனெக்ட் பண்றோம், அவர்கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்கிட்ட பேசும்போது அவரு, கவலைப்படாதீங்க, நமக்கு போலீஸ் எல்லாம் சரி பண்ணிடலாம், நீங்க வந்து ஒரு 1,00,000 ரூபாய் அனுப்புங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு நீங்க 1,00,000 ரூபாய் பணம் கொடுத்த பிறகு, இது பத்தாவது, இன்னொரு 5 லட்சம் வேணும் அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்லி உங்க பணத்தை அவங்க கட்டாயப்படுத்தி வாங்கிட்டு போயிடுவாங்க. 70 கம்ப்ளைண்ட் இது போன்ற கம்ப்ளைண்ட் தமிழ்நாட்டில இருந்து மட்டும் வந்திருக்குது இந்த வருஷம், இப்ப சமீபத்தில் சில நாட்கள்ல. ரொம்ப உரச்சாரா இருங்க, இந்த மாதிரி ஃபெடெக்ஸ் கம்பெனில இருந்து ஆட்டோமேட்டட் கால் வந்ததுனாலே நீங்க அட்டன் பண்ணாதீங்க, கட் பண்ணிருங்க. போன வருஷம் மட்டும் 2022 மட்டும் தமிழ்நாட்டில இருந்து 60,623 வழக்குகள் கம்ப்ளைண்ட்ஸ் இது போன்ற சைபர் குற்றங்கள் நடந்ததாக கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. ரொம்ப நீங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு காவல்துறை சார்பாக உங்களை கேட்டுக்கொள்கிறோம்.